வணக்கம் நான் உங்கள் பூந்தோட்டு ரவி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காய்கறிகளில் தக்காளி கத்திரிக்காய் அவரைக்காய் பாகற்காய் பீன்ஸ் பீர்க்கங்காய் புடலங்காய் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட காய்கறிகளுக்கும் வெண்டைக்காய்க்கும் மிக மிக பெரிய வேறுபாடு உண்டு மற்ற காய்கறிகள் புவி ஈர்ப்பு விசுக்கு கட்டுப்பட்டு தரையை நோக்கி காய்க்கும் ஆனால் வெண்டைக்காய் வானம் நோக்கித்தான் காய்க்கும் வெண்டைய மாதிரி பார்த்த மிளகாய் என்று மிளகாயில் ஒரு ரகம் உண்டு அதற்கு காந்தாரி மிளகாய் என்று பெயர் காரம் மிக அதிகமாக இருக்கும் புவி ஈர்ப்பு சக்தியை மீறி வானம் பார்த்து காய்க்கின்ற இந்த வெண்டைக்காய்க்கும் காந்தாரி மிளகாய்க்கும் மற்ற காய்கறிகளில் இல்லாத பலவித கூடுதல் சத்துக்கள் நிறைய இருக்கின்றன இந்த இரண்டு காயையும் நாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொண்டால் புற்றுநோய் நீரிழிவு இதய நோய் மற்றும் ஞாபக வரதி போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் மொத்தத்தில் மரணத்தை தள்ளி போட்டு ஆயுசை நீட்டிக்கலாம் அதோடு மட்டுமல்ல புவி ஈர்ப்பு விசைக்கு மாறாக இந்த இரண்டு செடிகளும் காய்களை காய்ப்பதால் இந்த செடிகளை வீட்டுத் தோட்டத்திலோ தோட்டத்திலோ வளர்ப்பதால் பாசிட்டிவ் எனர்ஜி என்கிற நேர்மையான நேர்மறையான சக்திகள் நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த செடியை வளர்க்க முடியாதவர்கள் இதன் விதைகளை ஒரு துணியில் கட்டி வீட்டின் ஒவ்வொரு அறையில் வைத்தால் வீடு முழுவதும் நல்ல சக்தி பரவும் எண்ணங்கள் நல்லவையாக மாறும் வான் மிளகாயை வீட்டு வாசலில் கட்டி வைத்தால் கெட்ட சக்திகள் நம் வீட்டுக்குள் வராமல் தடுக்கும் மேலும் இந்த செடிகள் வளர்ப்பது மிகவும் எளிதாக இருக்கும் இது ஆராய்ச்சியும் அல்ல மூட அல்ல நம் முன்னோர்கள் சொன்னதை என் அனுபவத்தால் நான் படித்து அறிந்த உண்மை நன்றி வணக்கம் இது போன்ற பல புதிய பயனுள்ள செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்